ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற அட்டை பாக்ஸ் வச்சு தான் வந்து ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதாக மீடியம் சைஸ் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், குட்டி குட்டி பொருள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்மளுக்கு ஒரு நாலு பாக்ஸ் வருது பாருங்களேன், நான் காமிக்கிறேன்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இதில் வந்து அதிலே நமக்கு ரெண்டு தான் யூஸ் ஆகும், மிச்சம் ரெண்டு வந்து வேறு ஏதாச்சும் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு சைடை மட்டும் நம்ம டேப் போட்டு கவர் பண்ணிட போகிறோம். இது நம்ம கவர் பண்ணிட்டா வந்து இன்னும் ஒரு ரெண்டு லேயர் கூட நம்ம போட்டு கவர் பண்ணலாம். இல்லைனா வந்து இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது ஒரு லேயரே போதும் நமக்கு. அப்புறமா உள் சைடில் போயிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்னல ரெண்டு யூஸ் ஆகும்னுட்டு, இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு ஷெல்ஃப்ஸ் வைக்கிற மாதிரி இது யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உள்ளையும் அப்புறமா இந்த ரெண்டு ஷெல்ஃப்லேயும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வச்சு கவர் பண்ண போகிறோம், கலர் ஏஃபோர் ஷீட்ஸ்லாம் வச்சு. நான் வந்து இந்த கதவுக்கு மட்டும் வயலட் கலர் யூஸ் பண்ணுறேன், அப்புறமா மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே இப்போ இந்த வயலட் எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் இந்த பிங்க்குக்கும் வந்து கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க, இந்த சைஸு கரெக்டாக இருந்தா உங்களுக்கு தேவையான மாதிரி. இப்போ வந்து நம்ம இதை வந்து கவர் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து மெடி கிரிப் அந்த டேப் வந்து எடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒட்டுறதுக்கு. இது வந்து கிளாத் டேப் போட சொல்லுவாங்க. இது வந்து பிச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து ஒட்டிக்கும். அப்புறமா வந்து ஒரு குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது கொட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபோர் சைட்ஸில் வந்து கவர் பண்ணிக்கோங்க இந்த டேப் வச்சு, அப்போ தான் வந்து நல்லா கிரிப்பாக நிற்கும். நான் வந்து இதை க்ளூகன் யூஸ் பண்ணலான்னுட்டு நினச்சேன், ஆனால் வந்து க்ளூகனில் நம்ம என்ன யூஸ் பண்ணாலுமே வந்து இது ஆகிடும்ல, பிஞ்சு விழுந்துடும் நம்ம எக்ஸ்ட்ராவாக லோட் பண்ணோன்னா. அதுக்கு வந்து நம்ம க்ளூகனையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேப் யூஸ் பண்ணோன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல கிரிப்பாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஷெல்ஃப்ஸையும் வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்மளோட குட்டி குட்டி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வைக்கலாம், அப்புறமா வந்து பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.